கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத வசனத்தை ஆவலாக கேட்கிற, ஆராய்ச்சி செய்கிற, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வசனத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள விரும்புகிற உங்கள் யாவரையும் மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய செய்திக்காக நாம் தெரிந்து கொள்கிற வசன பகுதி பிலிப்பியர் 2:14 சில வசனங்கள் வாசிக்கலாம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடே கூட சந்தோஷப்படுங்கள். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வாசித்த இந்த வசன பகுதியில் நாம் மறுபடியும் பார்க்கிற ஒரு செய்தி அல்லது ஒரு வார்த்தை அல்லது ஒரு உணர்வு வெளிப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே தன்னுடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, தன்னுடைய மனதின் திருப்தி நிலையை வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இதை பற்றி தான் நாம தேவனுடைய வார்த்தையிலிருந்து தெரிந்து கொள்ள போகிறோம். பீயிங் கிளாட் அஸ் எ கிறிஸ்டியன், ஒரு தேவனுடைய பிள்ளையாக கிறிஸ்தவளாய் இருப்பதை குறித்து மகிழ்ச்சி நமக்கு இருக்க வேண்டும். அது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பதை தேவனும் அவருடைய வார்த்தையும் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தேவ ஆவியின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டியவர்களாக இங்கே நாம் இருக்கிறோம். பாருங்க, வாசித்த வசன பகுதியில் சில வார்த்தைகளை நான் சுட்டி காட்டுகிறேன். பவுலடியார் சொல்லும் பொழுது, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி, ஸோ இந்த வாழ்க்கை குறித்த ஒரு திருப்தியான நிலை மற்றும் மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு அப்படின்னு சொல்றார். ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லி சொல்லுகிறார். அதே போல தொடர்ந்து வாசிக்கும் போது அவர் அங்கே சொல்லுகிறார், மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேல் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். அதே நேரத்தில் தொடர்ந்து பார்க்கும் பொழுது, இது நிமித்த நீங்களும் மகிழ்ந்து என்னோட சந்தோஷப்படுங்கள். தொடர்ந்து 19 மன தேறுதல் அடையும்படி. இந்த வார்த்தைகள் எல்லாம் எதை சொல்லுகிறது என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளையாக நாம் வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு மன தேறுதல் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. ஆனால் ஒன்றை நாம் கவனிக்கணும், பவுலடியாருக்கு வந்த நெருக்கங்கள் அதிகம், இந்த உலகத்திலிருந்து அவருக்கு வந்த சவால்கள் அதிகம். ஆனாலும் அவர் கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவனுடைய வசனத்தின்படியான வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி பார்த்திருக்கிறார், ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான வாழ்க்கையாக பார்த்திருக்கிறார். சரி, எதனால இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பதை குறித்து சில குறிப்புகளை நாம பார்க்கலாம். ரீசன்ஸ் டு பி கிளாட் அஸ் எ கிறிஸ்டியன், அது ஒரு கிறிஸ்தவனான் கிறிஸ்தவளா இருப்பதற்காக என்ன காரணத்தினால நான் மகிழ்ச்சியா இருக்க முடியும், எந்தெந்த காரணத்துக்காக நான் மகிழ்ந்து இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவது, கிறிஸ்தவ வாழ்க்கை மட்டும்தான் ஒவ்வொரு நாளையும் நமக்கு ஒரு சவாலான, ஒரு சேலஞ்சிங் லைஃபாக நமக்கு காட்டுகிறது அல்லது வாழ செய்கிறது. ஒரு டல்லா, ஒரு போரா, அல்லது ஒரு ஒன்றும் ஒரு உப்பு சப்பு இல்லாமல் ஒரு நன்மையாக
வாழ்கிறோம் என்ற உணர்வு கூட இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கையை நாம் வாழாமல் தேவனுடைய பிள்ளையாக கிறிஸ்தவர்களாக நாம் வாழும் வாழ்க்கை மட்டும்தான் அது நமக்கு ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கையாக இருக்கிறது. அதாவது நல்லதை செய்யணும், நன்மைகளை நாம் நம்முடைய காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்கணும். அதற்கான எதிர்வினைகள் இந்த உலகத்திலிருந்து அதிகமாக நமக்கு வரும், அதை நாம் சந்தித்து அதை முறியடித்து நாம் என்ன செய்யணும், வெற்றி பெறணும். இதுதான் ஒரு சேலஞ்சிங் லைஃப், ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை. சில பேர் இருப்பாங்க, அவங்களால சூழ்நிலைக்கு ஏற்றார் போல என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே போவாங்க. ஒரு கொள்கைன்னு இருக்காது அவங்களுக்கு. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சேலஞ்சிங், ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை. இதுதான் கொள்கை, இந்த கொள்கைக்காக நான் வாழ்வேன், அதற்கு எது இடையூறு வந்தாலும் அதை நான் முறியடிப்பேனே ஒழி என் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய சவால் நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்க முடியும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியும் சுவாரஸ்யமான வாழ்க்கையாக மாற்றுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல உலகத்தில் அநேகர் எப்படி இருப்பாங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற போல இருப்பாங்க. சூழ்நிலை கைதிகள் அவங்களாம். நல்லது இன்னைக்கு வாய்ப்பு இருந்தால் செய்வாங்க, நாளைக்கு தீமை செய்ய வாய்ப்பு இருந்தால் அதை செய்வாங்க, நாளைக்கு நல்லது செய்ய வாய்ப்பு கிடைக்கலன்னா வாய்ப்பை உருவாக்கி கொள்ள மாட்டாங்க, அல்லது அந்த கொள்கையின்படி நடக்க மாட்டாங்க. அவங்க அதை என்ன செஞ்சிருவாங்க, விட்டு விடுவாங்க. ஸோ இப்படி ஒன்றும் சுவாரஸ்யமும் அல்லது சவாலையும் சந்திக்காத ஒரு வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை தான் பவுலடியார் சொல்லுகிறார். ஸோ நாம் எதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை ஏன் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்க முடியும்னா, அதில் தினந்தோறும் நம் சவால்களை அல்லது சுவாரஸ்யமான காரியங்களை செய்யும்படியாக, சேலஞ்சிங் லைஃபாக அது இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். வாருங்க, தினந்தோறும் நாம் ஒரு ஆவிக்குரிய நிலையை அடையும்படியாக இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம். இன்றைக்கி நான் 10% இருக்கிறேன் கடவுளுடைய பார்வையில், அவருடைய வார்த்தைகளின்படி அவருடைய விருப்பத்தின்படி செய்கின்ற என்னுடைய வாழ்க்கையில். நாளைக்கு நான் 15% மாற்றணும். அதுதான் என்னுடைய லைஃபுக்கான ஒரு சேலஞ்ச். நான் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு சுவாரஸ்யம் தான். அப்படியே ஏதோ தமிழில் சொல்லுவோம் இல்லையா, நாம் வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் போய் சேர வேண்டியதுதான். அது அல்ல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. நாம் தினந்தோறும் வளர வேண்டும், தினந்தோறும் நன்மைகளை செய்ய வேண்டும், தினந்தோறும் பிரச்சனைகளை சந்தித்து அதை முறியடித்து ஜெயிக்க வேண்டும், தினந்தோறும் வேத வசனத்திற்காக நாம் நின்று அதை நாம் செய்து அதற்காக நாம் வாழ வேண்டும். ஸோ இது ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத் இருக்குது, ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு சவால். இன்றைக்கு நான் இந்த பிரச்சனையை சந்திச்சிருக்கிறேன், நாளைக்கு இதை விட பெரிய பிரச்சனையை சந்திக்கிற அளவுக்கு எனக்கு திறனி, எனக்கு சக்தி உண்டாகும். ஏனென்றால் அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கிறது. 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும், தினந்தோறும் வளர வேண்டும். இன்னைக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தேவனுடைய புத்தகத்தில் எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் அதிலிருந்து நான் நாலேஜை கெயின் பண்ணிட்டேன், கொஞ்சம் காரியங்களை கற்றுக்கொண்டேன்னா நாளை அதை விட நான் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் இருக்கிற தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய மனதை, அவர் என் வாழ்க்கையில் என்ன விரும்புகிறார் என்பதை நான் இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு சேலஞ்சாக நமக்கு இருக்கிறது, ஒரு சவால் நிறைந்ததாக நமக்கு மாற்றுகிறது, அது சந்தோஷம் உள்ளதாகவும் மாற்றுகிறது. நாம் ஏதோ ஒரு டல் போர்டு லைஃப் வாழலை. நாம் தினந்தோறும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும் அறிவை வேத புஸ்தகத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டே வருகிறோம். அதற்கான தொடர் ஓட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை எதனால் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கிறது? Why I am a glad Christian? Why I am a person who is happy because I am a Christian? ஏன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் கிறிஸ்தவனாக இருப்பதினாலே என்றால், அது தினந்தோறும் சவால்களை சந்திக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த சவாலிலே தினந்தோறும் நாம் ஆவிக்குரிய காரியங்களை, தேவனுடைய சித்தத்தை, அறிவை அறிந்து கொள்ளுகிற அந்த சவாலையும் நாம் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இரண்டாவதாக, இந்த சந்தோஷமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சவால் நிறைந்த வாழ்க்கையாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 12:1-2 இப்படி சொல்லுகிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால தான் அது சவால் நிறைந்த வாழ்க்கை. அப்படி சவால் நிறைந்த வாழ்க்கை அது இருக்கிறதுனால தான் அதை நம்ம சந்தோஷமாக வாழ முடிகிறது. என்ன மறுரூபமாகிறோம்? இன்றைக்கு
நான் ஒரு நிலையில் இருக்கிறேன் மறுரூபத்தில், நாளைக்கு அடுத்த நிலைக்கு மாறணும். ஒரு பட்டு புழு பட்டாம்பூச்சியாக மாறுகிறது, அந்த ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய மாற்றம், நிலை மாற்றம். அதை போல தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் இருக்கிறது. பாவத்திலிருந்து விடுபட்ட நாம தினந்தோறும் வேத வசனத்தை கற்றுக்கொண்டு, இங்கே ஒரு வார்த்தை சொல்றாரு பார்த்தீங்களா, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தினந்தோறும் நம்முடைய சேலஞ்ச் என்ன, நம்முடைய சவால் என்ன, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மட்டுமல்ல, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிகிற வேலையை தான் நாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு ஒரு சவாலும் சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை சந்தோஷமாக பவுளை போல சொல்லுவோம், வரும் எல்லாமே வரும், புயல் வரும், காற்றடிக்கும், மழை பெய்யும், வெள்ளம் வரும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் இந்த உலகத்தை சார்ந்தது தான். ஆனா நம்மளுடைய குறிக்கோள் இந்த சவால் நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கடவுளுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நாம் நிறைவேற்றி பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, இல்லையா, கடவுளுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்ந்து தினந்தோறும் ஒவ்வொரு நிலையை மாற்றம் அடைந்து, அதை தான் இங்க சொல்றாரு, மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஹாப்பி லைஃப் பிகாஸ் இட் ஹாஸ் சேலஞ்சஸ். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த தேவனுடைய பிள்ளையாக வாழ்கிற வாழ்க்கை ஒரு சந்தோஷமாக இருக்கின்ற வாழ்க்கையாக இருக்கிறது பவுல் சொல்கிறதை போல. ஏனென்றால் இதில் சவால்கள் நிறைய இருக்கிறது. தினந்தோறும் என் நிலையை கர்த்தருக்கு பிரியமாக நான் மாற்றிக்கொண்டே போகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்தியில் நாம் கேட்ட விஷயம் இதுதான். நாம் கிறிஸ்தவர்களாய் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏனென்றால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளையாக நாம் வாழ்கின்ற வாழ்க்கை சவால் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. தினந்தோறும் ஆவிக்குரிய நிலையில் நாம் வளர வேண்டும் என்ற சவால் நமக்கு இருக்கிறது. தினந்தோறும் கர்த்தருடைய சித்தம், பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று தெரிந்து கொண்டு அதை பின்பற்றி நாம் அவருக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கையில் மனம் புதிதாகி மறுரூபமாகிற ஒரு நிலையை நாம் அடைகிறோம். அதனால் இதை மகிழ்ச்சியாய் அனுபவிப்போம். இதில் வர்ற எந்த இடையூறுகளும் நமக்கு தொந்தரவுகள் அல்ல, மாறாக நம் நிலையை உயர்த்தக்கூடிய படிக்கட்டுகளாக மாற வேண்டும். நாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், பாடுகளையும், வேதனைகளையும், கஷ்டங்களையும் இந்த உலகம் பார்க்கிற விதமாக பார்க்கக்கூடாது. நாம் இவைகளை எல்லாம் தேவன் நம் நிலை உயர்த்தும்படியாக தந்தருகிற வாய்ப்புகளாக பார்த்து இறுதியில் வெற்றி பெறுகிறவர்களாக நாம் இருப்போம். தேவன் தாமே தேவனுடைய பிள்ளையாக வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் சவால்களை சந்தித்து பவுளை போல எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் நான் மகிழ்ந்து இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் மன தேறுதல் அடைகிறேன் என்றார் பார்த்தீங்களா பிலிப்பியர் 2 அதிகாரத்தில். அதை போன்ற ஒரு மனோநிலையிலே நாம் இருப்போம். தேவன் தாமே இந்த முயற்சியிலே உங்கள் அனைவருக்கும் ஒத்தாசையும் கிருபையும் செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் செய்திக்காக உமக்கு நன்றி. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்தவர்களாக இருப்பதினாலே மன மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த வாழ்க்கை எங்களுக்கு புதிய புதிய காரியங்களை, உம்மை பற்றி அறிந்து கொள்கிற அறிவை, உம்முடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் தொடர்ந்து நிலை உயர்த்தப்படுகிறோம். மனம் மாறி, மனம் திரும்பி நாங்கள் மறுரூபமாகிறவர்களாக இருக்கிறோம். அதற்காக நன்றி சொல்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை, சமாதானமும் சந்தோஷமான வாழ்க்கையை எல்லாருக்கும் கட்டளையிடும்படியாக ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்றுப்பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241414 9244341414 அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறுமிடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-016.